உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களார். அழகிலா விளையாட்டொடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வணக்கம் நேயர்களே. மகாபாரத தொடர்ச்சி விராட தேசத்துக்கு சென்ற பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் மார்வேடத்தில் ஒவ்வொருவராக அங்கு போய் அவரவர்கள் பணியிலே தன்னை இணைத்து கொண்டார்கள். ஆனால் அங்கும் சோதனை வருகிறது. சோதனை எல்லோருக்கும் எல்லா கட்டத்திலும் வரத்தான் செய்யும். அதேபோல் சோதனை வருகிறது. அப்போ ஒரு மல்யுத்த வீரன் மன்னனிடம் வந்து, நான் வீரன், எனக்கு ஈடாக இங்கே யார் இருக்கிறார்கள், வர சொல்லுங்கள் என்று சவால் விடுகிறான். என்னுடன் யுத்தம் செய்து ஜெயித்தால் நான் அவர்களுக்கு அடிமையாவேன், இல்லாவிடில் நீங்களும் உங்கள் அரசும் எனக்கு அடிமையாகணும்னு வம்புக்கு வரான். மன்னருக்கு கவலை. ஏனென்றால் இவன் மிகவும் வல்லவன், மல்யுத்த வீரன். கலங்கி நிற்கும் பொழுது இந்த சமையல்காரனாகிய வல்லன் மன்னனிடம், மன்னா, நான் இவருடன் யுத்தம் செய்கிறேன் என்று அனுமதி பெற்று அந்த வல்லனை, இது அந்த மல்யுத்த வீரனை அடக்கிவிட்டான். அப்போ மன்னருக்கு சந்தோஷம் வந்தது. அதேபோல் ஒரு நாட்டிய பெண்மணி சவால் விட்டால், அந்த இடத்தில் இந்த பிரகநிலையா இருக்கிற அர்ஜுனன் வென்றான். அந்த இடத்தில் அவனுடைய திறமை வெளிப்படுகிறது. ஒரு மன்னன் இது சதுரங்கம் விளையாட வந்தான். அந்த இடத்தில் கங்கன் என்று சொல்லப்பட்ட தர்மன் சதுரங்கம் ஆடி ஜெயிக்க வைத்தான். ஆக ஒவ்வொருவருடைய திறமையும் வெளியே அவ்வப்போது வரத்தான் செய்து, மல்லிகையை மூடலாம், மனத்தை மூட முடியுமா? ஓ, சைரந்திரியாக தாதி பெண்ணாக இருக்கும் திரௌபதிக்கும் வந்தது சோதனை. அவளுக்கு வந்தது தான் பெரிய சோதனை. என்ன என்றால், அந்த ராணியின் உடன்பிறப்பாகிய ஒரு அரசன் சகோதரியை பார்க்க வந்தான். அந்த நேரத்தில் இந்த சைரந்திரியின் அழகை பார்த்து விட்டான். தாதி பெண்ணாக இருக்கும் இவ்வளவு அழகா இவளை நாம் அடைய வேண்டும் என்று சகோதரியிடம் சொல்லுகிறான். ஒரு நாள் எனக்கு அவளை அனுப்பு. அப்போ சைரந்திரி முடியாது என்று சொல்லுகிறார். அப்போ ராணி சொன்னான், ராஜ பார்வை உன் மீது விழுந்திருக்கு, நீ யோகக்காரி, நீ ராணி மாதிரி இருக்கலாம், என்னுடைய சகோதரன் பெரிய வீரனாக்கும், 18 ராஜ்ய நாடுகளெல்லாம் வென்றிருக்கான், 100 பேர் உடன்பரப்பு, மதிப்பு மரியாதையோடு நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போயும் சைரந்திரி சொன்னால், எனக்கு 5 கந்தர்வர்கள் என்னை பாதுகாத்து வராங்க, என்னை இது பண்ணுன்னா அவங்க வந்து தண்டிப்பாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நீ கட்டாயம் போகணும்னு ராணி சொல்லிட்டா. சரின்னு இவ போனான்.
போய் என்னைய தொட்டினா என்னுடைய கந்தர்வர்கள் வந்து உன்னைய தீர்த்து கட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னான். உன்னைய கந்தர்வர்கள் தீர்த்து கட்டிடுவாங்க அப்படின்னா, கந்தர்வர்கள்னாலே சாஃப்டாக இருக்கிறவங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க என்னைய வந்து தீர்த்து கட்டட்டுமே, நான் உன்னைய இதாக பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறான். அப்போது நான் நாளைக்கு யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுகிறா. அந்த இரவு அந்த ஐவரையும் சந்தித்து, எனக்கு இப்படி ஒரு பெரிய சோதனை வந்திருக்கே என்ன செய்ய அப்படின்னு சொன்னான். இப்போ தருமன் வந்து, உன்னால் எரிக்கக்கூட முடியும், சாபம் போட்டு எரிக்கலாம், ஆனால் உன்னுடைய திறமை வெளியே வந்துச்சுன்னா நம்ம ஆபத்துக்கிடுவோம், அதனால் பொறுமையாக இரு அப்படின்னு தருமனும் சொல்கிறான், அர்ஜுனன் சொல்கிறான், எல்லாருமே பொறுமையாக இரு, எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகணும் தான் சொல்கிறாங்க. இப்போ பீமன்ட்டையும் சொன்னான், நீ கவலைப்படாத, கந்தர்வர்கள் என்னை பாதுகாத்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறல்ல, கந்தர்வனாகவே நான் வந்து அவனை தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நீயா விரும்பி இந்த இடத்துக்கு இந்த நாள் வான்னு சொல்லிடு, அதுக்கு பிறகு நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன்ட்டான். யார்? வல்லன். அப்போது நல்லா இது மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு, இந்த நாள் இந்த இடத்துல வா அப்படின்னு சொல்லிட்டான். அவனும் ரொம்ப சந்தோஷமாக வந்தான். இவள் அந்த இடத்துல இவளுக்கு பதிலாக அந்த வல்லன் பீமன் ஒரு இதை மூடிக்கிட்டு, பெண் வேடம் எடுத்து மூடிக்கிட்டு காத்திருந்தான். அவன் வந்த உடனே அவனை தீர்த்து கட்டிட்டான். அவனை யாராலும் தீர்த்து கட்ட முடியாது, அப்படி வீரன், அப்படிப்பட்டவனை தீர்த்து கட்டிட்டு மாயமாக மறைஞ்சு போயிட்டான். இவ சைரந்திரி கத்துறா, ஐயோ இவர் செத்து போயிட்டார், ஒருத்தன் வந்து இவரை இது பண்ணிட்டான்னு கூப்பாடு போடுறா, மன்னர் வந்தார், அரசி வந்தா, எல்லாரும் பார்த்தாங்க, என்ன இவனை தீர்த்து கட்டுற அளவுக்கா, அந்த உடன்பிறப்பு 100 பேர் அவங்களும் வந்தாங்க, அவங்கள எல்லாமே இந்த வல்லன் வந்து ஒவ்வொன்றா போட்டு அந்த நெருப்பில் தூக்கி தூக்கி அத்தனை வரையும் இது பண்ணி விட்டுட்டான். அப்போ மன்னருக்கு பயம் வந்துருச்சு, அரசிக்கும் பயம் வந்துருச்சு, இப்படி லேஸ்பட்டவ கிடையாது போல தாதின்னு நம்மகிட்ட வந்து இருக்கா, கந்தர்வர்கள்னு சொல்கிறா, இவ நாளைக்கே நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்கிறது என்ன நிச்சயம், அதனால் இவளை வேலையில் வந்து நிப்பாட்டிடுவோம், ஏன்னா நம்மளுக்கும் எந்த நேரமும் பயம்தான், இவ இந்த கந்தர்வர்கள் எப்போனாலும் நம்மளையும் வந்து இது பண்ணிடுவாங்கன்னு அவளை கூப்பிட்டு, எப்பா எங்கள் 100 சகோதரர்களையும் நீயே உன்னுடைய கந்தர்வன் வந்து அழிச்சிட்டான், எங்களையும் நீ எதுவும் செய்ய மாட்டேங்கிறது என்ன நிச்சயம், நீ வேலையை விட்டு போயிரு வேண்டான்னாங்க. அப்போ வேலையை விட்டு போனால் எங்கே போவா? அப்போது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நானும் நாளைக்கு சொல்கிறேன் பதில் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கு இரவு நதிக்கரை ஓரமாக அந்த பாண்டவர்கள் எல்லோரும் வந்து, பாஞ்சாலி வந்து, எனக்கு இப்படி சோதனை வந்திருக்கு என்ன செய்ய அப்படின்னு கலந்து ஆலோசனை பண்ணினாங்க. அந்நேரம் சகாதேவன் சொல்கிறான், நமக்கு இந்த 12 ஆண்டு முடிஞ்சிருந்த அஞ்ஞாதவாசம் வந்து 1 இயர் இருக்குது, இன்னும் 1 மாதம்தான் இருக்குது, 1 மாதத்தில் முடியுது, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும்,
அதனால நீ அந்த ராணிகிட்ட ஒரு மாதம் அவகாசம் கேட்டு வாங்கிக்கோ. அதுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சகாதேவன் சொன்னான். சரி, நம்ம ராணிக்கிட்ட கேட்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, கலந்து ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த ஆற்றின் ஓரமாக ஒரு படகு வந்து பல வயதுக்கு உட்பட்டவர்கள் இறங்கினாங்க. இறங்கி நேர தர்மன்கிட்ட வந்து ஒரு ஆள், அருமை பெரியவரே, தாங்கள் யார் அப்படின்னு கேட்டான். நான் கங்கன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டவுடனே, நாங்கள் அஸ்தினாபுரத்து வாசிகள், மற்ற நாட்டுக்கு வர வேண்டிய வேலையே கிடையாது, ஒரு வேலை நிமித்தம் வந்திருக்கோம். அஸ்தினாபுர வாசிகள்னு சொன்ன உடனேயே தர்மனுக்கு அப்படியே உள்ளமெல்லாம் குளிர ஆரம்பிச்சிருச்சு, முகம் மலர்ந்துச்சு. அப்படியா, அஸ்தினாபுர மக்கள் நல்லா இருக்காங்களா, நல்லா மழை பெய்தா, மன்னர் நல்லா இருக்காரா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார். அவனும் எல்லாம் நல்லா இருக்காங்க, பரவாயில்ல, எங்கள் நாட்டு மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். சரின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு விசாரிக்கவும், நாங்கள் மன்னன் வந்து உளவாளிகள், மன்னனுக்கு உளவாளிகளாக இருக்கோம், அந்த மன்னரை தேட சொல்லி பல இடத்துக்கும் ஆளுகளை அனுப்பியிருக்காரு. எங்கள் மன்னரை தேட சொல்லி பல இடத்துக்கும் அனுப்பியிருக்காரு. என்னது, உங்கள் மன்னன் துரியோதனன், அவர் சக்கரவர்த்தி திருதராஷ்டிரர், அப்புறம் எந்த மன்னனை தேட சொல்லி எங்கள் மன்னன் சொல்கிறிய, என்ன ஒன்றும் புரியலையேப்பா அப்படின்னு கேட்டார். எங்கள் தர்மராஜா தான் எங்கள் மன்னர், எங்கள் அன்பிற்கு உரிய மன்னர், அவரை வம்புக்கு இழுத்து சூதாட செய்து தோக்கடிச்சு நாட்டெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க இந்த இவங்க, அவங்க மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி திருப்பியும் காட்டுக்கு அனுப்பிடணுங்கிற நோக்கத்தினால எல்லா நாட்டுக்கும் உளவாளிகளை போ அனுப்பியிருக்காரு, நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு விவரமாக சொல்கிறாரு. அப்போ தர்மர் கேட்டார், துரியோதனன் தான் மன்னன், நீங்கள் எந்த யாரையோ இப்படி உயர்வாக சொல்கிறீங்களே, பிறகு எதுக்கு தேட போகிறீங்க அப்படின்னு, அன்பான மன்னர் அப்படின்னு சொல்கிறீங்களே, பிறகு எதுக்கு தேட போகிறீங்கன்னு கேட்டுக்கோன்ன, அவர் தான் எங்கள் அன்பான மன்னர், இவர் சொன்னாரே அப்படின்னு அதை கடைபிடிக்கணுமேங்கிற கடமையினால் வந்திருக்கோம். அதே சமயம் எங்கள் உள்ள மனசுக்குள்ள அன்பான மன்னர் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறத வச்சுருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, ஒரு மாதத்தை நம்ம ஓட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னான். இது அந்த பாண்டவர்கள் அத்தனவர் கேட்டாங்க. அப்படியே முகம் தாமரை மலர் போல் மலர்ந்தது. உடனே தர்மர் சொல்லிட்டாரு, சரி, உங்கள் கடமையை ஒழுங்காக செய்யுங்க அப்படின்னோடனே, இந்த வழி மற்ற நாடு போகுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், போகும் அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டார். அவங்களும் மற்ற நாடு தேடி உள்ளே போயிட்டாங்க. மற்றவர் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். நன்றி நேயர்களே.